வணக்கம் ஸ்குவாட். இன்றைக்கு வந்து திருநெல்வேலி சந்தைக்கு வந்திருக்கிறோம். ஏன் வந்திருக்கிறோம்னா, ராசவள்ளி கிழங்கு வாங்கி இன்றைக்கு கஞ்சி காய்ச்ச போகிறோம். ராசவள்ளி கிழங்குன்றது யாழ்ப்பாணத்து உணவு பாரம்பரியத்தில் ஒரு தவிர்க்க முடியாத இடத்தை வகிக்குதுன்னா சொல்லணும். எல்லாருக்குமே வந்து ஒரு விருப்பமான சாப்பாடு, உங்களுக்கும் ஒரு விருப்பமான சாப்பாடாக இருக்கும். வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்தா அது உங்களுக்கு என்ன மாதிரி என்ன விதத்தில் செய்கிறது பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ராசவள்ளி கிழங்கு மட்டும் வாங்கல, அதுக்கு தேவையான இதர வாசனை திரவியங்கள், அதாவது ஏலக்காய், டின்பால், சீனி அப்படியான சாமானும் வாங்கினாங்க. அதோட நிலத்திலிருந்து வேலை செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதால ஒரு ஓலப்பாய் வாங்கியிருக்கிறோம். அதை கொண்டு இன்றைக்கு பூனேரி சைட்டில் இருக்கிற ஒரு வயலும் குளமும் சார்ந்த இடத்துல தான் இன்றைக்கு எங்களோட சமையல் இருக்க போகுது. எப்படி போடுற ஊரை வெட்டினாப்புறம் கடவு வண்டி தான் பேரு. இப்போ வெட்டினாப்புறம் என்ன ஒரு டைட்டாக க்ரீ போட்டுனா அவ்வளோ உறிஞ்சி போட்டு விடுறது. எப்படி கடிக்கிற கர்ணக்கிழங்கு கடிக்கிறேன்னு சொல்றேன், கடிக்கலையே மனுஷன் அதை கடிக்க மனுஷன் சும்மா சொல்லிருக்கோம் கத்து கையை விட்டு கட்டிது. என்ன உப்பு போட்டு கையா கழுவி போட்டு தேங்காய் கொஞ்சம் குறைவா இருக்கு. பயங்கரமா சுணச்சு கடிக்கு சரியா. வாசவெளியில வந்து ஒரு புழு விழுப்பு தன்மை ஒன்று இருக்குதான், பசம் மாதிரி தன்மை ஒன்று இருக்கு, அதுதானா சரியா? நான் வீட்டிலே சொல்லி விட்டவங்களும் கடிக்கும் கையங்க க்ளவுஸ் போட்டு அதனால அப்படி செய்யாம வெட்டினா தார்மீகம் கிணக்கும் கடிக்கல. எனக்கு கடிக்குது, செம்மையா கடிக்குது, கடி தாங்க இல்லாம வெட்டுறத விட்டு ஒதுங்கிட்டேன். கடிக்குதுன்னுட்டு ஒரு வழியும் இல்லைன்றக்காண்டி உப்பு இருந்தேன். தூளுப்பு தூளுப்பை போட்டு எல்லாம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கழுவினான். கழுவிட்டு தேங்காய் பூசி இருக்கிறேன். தேங்காய் பூசினப்பறம் ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருக்குது, ஆனால் கடிக்குது தான். இதுக்கு வேறு ஏதாவது ஈஸியான மெதட் இருக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சதுண்டா கீழே கமெண்ட் பண்ணுங்க, இல்லாட்டி நாங்களும் மாட்டியாக விசாரித்து பார்க்குறோம். எங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள்.
ओके அது ஃபுல்லா நக்கலாமா அப்படி இல்ல சுவை காட் இன்பால் என்னது காணே சுவை காட் சுவை இப்ப நீங்க கண்டா அடி பிடிச்சு போறோம் இன்பால பார்த்தா உடனே தின்ன பாக்காங்க சத்தியே பாரு போனே போட்டுக்குன்றே லெவலுக்கு ராசவளிக்கலாம் சமைக்க எவ்வளோ கிலோ என்ன போடுறீங்க இலக்காய் இறக்க போறோம் கஜுவா இவ்வளோ நேரம் தெரியும் அப்போ சின்ன தாரு நாங்கள் செஃப் இல்லை நாங்களா நாங்களே தெரிஞ்ச சமையலை சமைச்சு சாப்பிட்டு எங்களை நண்பர்களுக்கும் காட்டுறோம் அவ்வளோ
டெக்கரேஷன் முக்கியம் அப்படிதானே வீடியோ கே என்ன காணோம் நான் ஒன்றே எடுக்கிறேன் இந்த தண்ணி அதை ஊற்றி அடுப்பு ஊற்றுட்டு இப்போ ஊற்றினாங்க சாப்பிட வர எல்லாருக்கும் கொடுங்கோ கொடுத்துட்டு சேனலில் அனுப்புக்கோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கோ நம்புவோம் தொண்டையும் கடிக்காது கஜு கையில் இது எனக்கு இது உனக்கு நீங்கள் எல்லோரும் யோசிக்கலாம் இவங்கள் என்ன மூன்று நாள் மூன்று லொக்கேஷன் என்னது ராசவள்ளி கிழங்கு ஒரு இடத்துல ஹாஜினாங்க இந்த ராசவள்ளி கிழங்கு பேக் பண்ணி டம்ளரில் ஒரு இடத்துல குடித்தாங்க இப்போ சாப்பிட்றாங்க உள்ளதுலேருந்தா ஃபஸ்ட் டே வந்து இருகையில் அப்போ அதால் நாங்கள் டம்ளரில் எல்லோரும் குடித்து டேஸ்ட் பார்த்தோம் இப்போ இன்றைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இறுகினா பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பார்க்க போகிறோம் ஒரே மாதிரி தான் டேஸ்ட் இருக்கு வேறெல்லாம் சேர்த்து வெட்டிக்கிட்டீங்க இல்லையே இருந்தீங்களா இருட்டில் எங்களுக்கு ஓமன் ஓமன் சொல்லாட்டினா காட்டு தெரியல என்ன செய்றீங்க எதற்கு லேயரை வெட்டி பார்க்குறேன் அப்படி இருக்கு தாருங்க கஜு தானே தருறீங்க கஜு தான் தரு என்ன இந்த வெட்டி சாப்பிடுங்க கேமராமேன் கண்ணூர் வச்சுடா இங்கே இருக்கு கஜு அதுக்கேற்ற நீ எடுத்துட்ட அந்த கஜு தான் டார்கெட் கஜுவோட சேர்ந்து சாப்பிடுங்கடா ஓகே ரெண்டு விதத்துலேயும் சாப்பிடலாம் கஞ்சியாக குடிக்கலாம் அது சுரட்சியாக நல்லா இருந்தது உடனே நேரம் வந்து குளிர்க்க வச்சு இது வந்து மத்திய நேரம் சோறு சாப்பிட்டு சாப்பிட டெசர்ட்டுக்கு சட்டப்படி இருக்கும் எனக்கு வந்து விட்டது கஜு Ha ha ha.